வணக்கம். இந்த வீடியோவில் மெயின் டயாமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, வயருடைய டயாமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். மெயின் டயாமீட்டர் ஆஃப் த க்ளோஸ்டு காயில்டு ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் இஸ் 5 டைம்ஸ் டயாமீட்டர் ஆஃப் வயர். இப்போ மெயின் டயாமீட்டர்னா நம்ம கேபிட்டல் டின்னு எழுதுவோம், 5 டைம்ஸ் அப்படினால 5 கொடுத்துக்கிறோம், டயாமீட்டர் ஆஃப் வயர், வயருடைய டயாமீட்டர்னால ஸ்மால் டி. இப்போ மெயின் டயாமீட்டர் வந்து கேபிட்டல் டின்னு எழுதியிருக்கோம், இங்கே 5 டைம்ஸ் 5 மடங்குன்னு கொடுத்ததுனால 5 எழுதி 5 எழுதிட்டோம், டயாமீட்டர் ஆஃப் ஒயர்னால ஸ்மால் டின்னு எழுதிட்டோம். இப்போ கிவன் டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெயின் டயாமீட்டர், அதனால் கேபிட்டல் டி, தட் இஸ் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் த டயாமீட்டர் ஆஃப் ஒயர். அப்படின்னு என்ன அர்த்தம்னா மெயின் டயாமீட்டர் வந்து எதுக்கு சமம்னா 5 மடங்கு ஒயருடைய டயாமீட்டரால் மல்டி பண்ணி வரக்கூடிய ஆன்சருக்கு சமம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எப்போல்லாம் மெயின் டயாமீட்டர் தெரியுமோ அப்போல்லாம் என்ன கண்டுபிடிச்சிடணும், மெயின் ரேடியஸ் கண்டுபிடிச்சிடணும். மெயின் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா டயாமீட்டரில் பாதி. இங்கே டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 × ஸ்மால் டி கொடுத்துருக்காங்க. இப்போ டிக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 5D/2. இப்போ கால்குலேட்டரில் வந்து 5/2 அடிங்க, 2.5 வரும். அப்போது 5D/2 என்ன அர்த்தம், R=2.5 × D. அப்போ நம்மளுக்கு ரேடியஸ் கிடச்சிருச்சு, ரேடியஸ் வந்து மெயின் ரேடியஸ் வந்து என்னென்னா 2.5 × D. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் எலாங்கேட்ஸ் 8 mm, எலாங்கேட்ஸ்னா டெல்டா. இப்போ டெல்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 mm நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு ஆக்சுவல் புல் ஆஃப் 120 நியூட்டன். நியூட்டனுங்கிற சிம்பிள் வந்து எதை நம்மளுக்கு டினோட் பண்ணணும்னா லோடு டினோட் பண்ணும், அதனால் W கொடுத்துருக்காங்க. W வேல்யூ W=120 நியூட்டன் கொடுத்துட்டாங்க. இஃப் பெர்மிசபிள் சியர்சஸ் 40 Nm² சியர்சஸ்ன்னு என்ன, நம்மளுக்கு எஃப்எஸ் கொடுத்துட்டாங்க. எஃப்எஸ் வந்து 40 Nm² கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த டயமீட்டர் ஆஃப் ஒயர், ஒயருடைய டயமீட்டர் கேட்டிருக்காங்க, ஸ்மால் டி ஈக்குவல் டு என்னன்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அண்டு நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ், நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ்னா ஸ்மால் என் ஈக்குவல் டு என்ன, ஸ்மால் டியும் கண்டுபிடிக்கணும், ஸ்மால் டி அதாவது ஒயருடைய டயமீட்டரும் கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் டேர்ன்ஸும் கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போல்லாம் ஒயருடைய டயமீட்டர் தெரிஞ்சதுன்னா கிவன் டேட்டாவில் ஒயருடைய டயமீட்டர் வந்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா 5 மல்டி பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னா மீன் டயமீட்டரும் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ கேபிட்டல் டியும் கண்டுபிடிக்கணும், ஸ்மால் டியும் கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் டேர்ன்ஸும் கண்டுபிடிக்கணும். இப்போ டேக் என் ஈக்குவல் டு 0.18 × 10⁵ Nm² கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன வந்து நம்ம என்ன நடத்துக்கிறோம், சீன் எடுத்துக்கிறோம், சீங்கிறது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. இப்போ சி ஈக்குவல் டு என் ஈக்குவல் டு 0.18 × 10⁵ Nm². இப்போ கிவன் டேட்டா எழுதியாச்சு, நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒயருடைய டயமீட்டரும் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த 4 ஃபார்முலா, ஸ்ப்ரிங்கோட 4 ஃபார்முலா நம்ம எழுதிட்டோம். இப்போ இந்த 4 ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம டயமீட்டர் கண்டுபிடிக்கணும்னு ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும். இப்போ இதில் வந்து என்ன, எஃப்எஸ் ஃபார்முலாலையும் டயமீட்டர் இருக்குது, தீட்டா ஃபார்முலையும் டயமீட்டர் இருக்குது, டெல்டா ஃபார்முலையும் டயமீட்டர் இருக்குது, ஸ்டிஃப்னஸ் ஃபார்முலையும் டயமீட்டர் இருக்குது. பட் என்னென்னா எந்த ஒரு ஃபார்முலா எடுத்துட்டாலும் அதில் ஒரு அன்னோன் வேல்யூ இருக்கணும், அது அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ இதில் சிஎஸ்எஸ் ஃபார்முலா எடுத்துட்டோம்னா சிஎஸ்எஸ் வந்து எஃப்எஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதில் வந்து என்னென்னா டயமீட்டர் மட்டும் தெரியாது. அதுக்கடுத்து தீட்டா நம்மளுக்கு கொடுக்கல, இதில் வந்து என்ன டிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா செலக்ட் பண்ணால் இங்கே டயமீட்டர் கண்டுபிடிக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னா என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ன்ஸும் தெரியாது, டயமீட்டரும் தெரியாது, இதில் வந்து ரெண்டு அன்னோன் தெரியாது. அப்போ இந்த ரெண்டு அன்னோன் தெரியாதனால இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி நம்ம டயமீட்டர் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் சிஎஸ்எஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஏன் சிஎஸ்எஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா இது வந்து என்னென்னா ஒரு டயமீட்டர் மட்டும்தான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது, ஒரே ஒரு அன்னோன் வேல்யூ இருக்கிறதுனால நம்ம சிஎஸ்எஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து டயமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். யூஸ் சிஎஸ்எஸ் அதாவது எஃப்எஸ் ஃபார்முலா டூ ஃபைன் வந்து டயமீட்டர். இப்போ சிஎஸ்எஸோட ஃபார்முலா என்ன, எஃப்எஸ் ஈக்குவல் டு 16WR/π D³. இப்போ எஃப்எஸ் போல என்ன கொடுத்துருக்காங்க, சிஎஸ்எஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40. சிஎஸ்எஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40. சப்ஸ்டிட் பண்ணிடலாம், 16×16 × W லோடு, லோடோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 120 × மீன் ரேடியஸ், ஆறுங்கிறது மீன் ரேடியஸ், மீன் ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2.5 × D டிவைடட் பை பைக்கு வந்து 5 × D³ அப்படியே கொடுத்துட்டோம். இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து என்ன 2.5 × D இருக்குது, இங்கே வந்து D³ இருக்குது, நம்ம டயமீட்டர் தான் கண்டுபிடிக்க வேண்டியது, கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம சிஎஸ்எஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய ஒரு டியை வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க, இங்கே D³ இருக்குது. அப்போ D³ வந்து ஒரு D போச்சுனாலும் என்ன ஆகிடும், D²ஆக மாறிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 40 அப்படியே வந்திருக்கு, 40 ஈக்குவல் டு 16
இன்ட்டு ஒன் 120 இன்ட்டு 2.5. இங்கே ஏன் டி வரலன்னா டிஏ கேன்சல் பண்ணிட்டோம், டிவைடட் பை பை இன்ட்டு டி ஸ்கொயர். டி க்யூப் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு டி கேன்சல் பண்ணாலும் டி ஸ்கொயராக மாறிடுச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டயாமீட்டர் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த டயாமீட்டர் கண்டுபிடிச்சிருக்க நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த இந்த டி டி ஸ்கொயர் வந்து என்ன ஆகுதுன்னா, டி ஸ்கொயர் வந்து 40 இருக்கிற இடத்துக்கு போயிடும். டி ஸ்கொயர் என்னன்னா 40 இருக்கிற இடத்துக்கு போயிடும். இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த டி ஸ்கொயர் வந்து 40 இருக்கிற இடத்துக்கு போயிடும். இந்த 40 என்ன ஆகிடும்னா டி ஸ்கொயர் இடத்துக்கு வந்துடும். ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ டி ஸ்கொயர் இருக்கிற அந்த 40 இருக்கிற இடத்துல நம்ம வந்து டி ஸ்கொயரை வந்து நம்ம கொடுத்துடணும். இந்த டி ஸ்கொயர் இருக்கிற இடத்துல வந்து என்ன வேணும்னா 40 கொடுத்துடணும். இப்போ என்னன்னா இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்டர்சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்ன வேணும், இங்கே 60 நியூமரேட்டில் எந்த சேஞ்சஸ் கிடையாது. 16 × 120 × 2.5 டிவைட் பை டினாமேட்டரில் 5 × 40. இப்போ கால்குலேட்டரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணும். அடுத்து டினாமேட்டருக்கு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஒரு ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணும். ப்ராக்கெட் ஓப்பன், 16 × 120 × 2.5 ப்ராக்கெட் க்ளோஸ் டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் 40 × இந்த ஷிஃப்ட் அமுத்தி இஎக்ஸ்பின்னுங்கிற பட்டன் அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, அந்த பைங்கிற சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்து கால்குலேட்டர் வந்துடும். ஷிஃப்ட் அமுத்திட்டு இஎக்ஸ்பிங்கிற ஒரு பட்டனை அமுத்திட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ வேல்யூ என்னென்ன வந்திருக்கு, 38.197. டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 38.197 வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 38.1971 அப்படி எழுதிக்கோங்க. இப்போ இது வந்து ஸ்கொயர் வந்து இங்கே வரும்போது என்ன ஆகிடுனா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டாக மாறும். இப்போ ரூட்டுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் அமுத்திட்டு 38.1971 கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா 6.180380 வருதுங்க. நம்ம வந்து ஒரு 3 டிஜிட் மட்டும் எழுதியிருக்கேன். ஸ்மால் டி ஒயரோட டயமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். 6.180 மில்லிமீட்டர். டயமீட்டர் வந்து எந்த யூனிட்டில் சொல்லணும்னா மில்லிமீட்டர் யூனிட்டில் தான் சொல்லணும். இது கிவன் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. மீன் டயமீட்டருங்கிறது 5 மடங்கு ஒயருடைய டயமீட்டரால் மல்டி பண்ணி வரக்கூடிய ஆன்சருக்கு சமம் கொடுத்துருக்காங்க. இப்போ டி ஈக்குவல் டு கேபிட்டல் டி ஈக்குவல் டு 5 × 5 அப்படி எழுதிங்க. ஸ்மால் டி, ஸ்மால் டியோட வேல்யூங்க சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸ்மால் டியோட வேல்யூ எவ்வளவு, 6.180. இதை வந்து கால்குலேட்டர் அடிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வருதுனா 5 × 6.180 ப்ராக்கெட் க்ளோஸ் என்ன 30.9. அப்போ வந்து என்னென்னா ஒயருடைய டயமீட்டர் தெரிஞ்சதுன்னா மீன் டயமீட்டர் கண்டுபிடிச்சோம். கேபிட்டல் டி ஈக்குவல் டு 30.9 mm மில்லிமீட்டர் தெரிஞ்சது. எப்போல்லாம் மீன் டயமீட்டர் தெரியுது அப்போல்லாம் மீன் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். மீன் ரேடியஸ் என்னென்னா டயமீட்டரில் பாதி, 30.9 / 2 வந்து கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா 30.9 / 2 கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா என்னது 15.45. இப்போ மீன் ரேடியஸும் நம்ம எதில் சொல்லணும்னா மில்லிமீட்டர் தான் சொல்லணும். இப்போ என்னென்னா ஒயருடைய டயமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம், காயிலுடைய டயமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது மீன் ரேடியஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கடுத்து என்னென்னா நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் கண்டுபிடிச்சிருக்க வந்து என்னென்னா இந்த 3 ஃபார்முலாவில் தீட்டா டெல்டா எஸ் இது 3 ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா நம்ம செலக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கிவன் டேட்டாவை பார்க்கணும். தீட்டாங்கிறத வந்து ஆங்கிள் வந்து நம்மளுக்கு வந்து கிவன் டேட்டாவில் கொடுக்கல, இது செலக்ட் பண்ண முடியாது. இது வந்து என்னென்னா டிஃப்ளெக்ஷன், டிஃப்ளெக்ஷன் வந்து என்னென்னா கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. அதனால் கிவன் டேட்டாவில் வந்து டிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்கறனால நம்ம என்னென்னா டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா வந்து செலக்ட் பண்ணுறோம். இப்போ டிஃப்ளெக்ஷனுடைய ஃபார்முலா என்ன, டெல்டா ஈக்குவல் டு 64 WR³ n/C × d⁴. இந்த டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா n நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த டிஃப்ளெக்ஷன் வந்து கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்கனால தான் டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம n கண்டுபிடிக்கிறோம். அப்போ வந்து என்ன டெல்டா, டெல்டாங்கிறது என்ன டிஃப்ளெக்ஷன், டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 × 64 × W என்ன லோடு, லோடு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, லோடு வந்து எவ்வளவு 120 N கொடுத்துருக்காங்க. இப்போ லோடு வந்து என்ன 120. இப்போ ஆர் மீன் ரேடியஸ் 15.45. இப்போ ஆர் க்யூப்னால 15.45 ⁴ என்ங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் நம்மளுக்கு வந்து தெரியாது, இதுதான் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை சிங்கிறது என்ன மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, இது கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க 0.8 × 10⁵. அப்போ சிக்கு பதிலாக இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், சிக்கு பதிலாக வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம், 0.8 × 10⁵ இன்ட்டு ஸ்மால் டி, ஸ்மால் டிங்கிறது என்ன ஒயருடைய டயமீட்டர், ஒயருடைய டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6.180. இப்போ 6.180 ⁴ வந்து 4. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ். இது கண்டுபிடிச்சிருக்கா என்ன பண்ணலாம்னா எண்ணை வந்து எக்காரணத்துக்கு கொண்டு சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். இப்போ ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளை. இப்போ என்னென்னா இங்கே டினாமினேட்டர் இருக்கிறதுல நியூமரேட்டர் கொண்டு போங்க. அப்போ 8 × 0.8 × இங்கே இங்கே அதாவது இந்த டினாமினேட்டர் இருக்கிறதெல்லாம் எங்கே போய்டும்னா இப்படி இங்கே இங்கே போய்டும் க
கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், இப்படி ஒரு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். நியூமரேட்டர் இருக்கிறத டினாமினேட்டர் கொண்டு வாங்க, டினாமினேட்டர் இருக்கிறத வந்து நியூமரேட்டர் கொண்டு வாங்க. அப்போ வந்து இங்கே வெறும் எண் மட்டும் தான் இருக்கும், நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்னென்னா 8 × இங்கே டினாமினேட்டர் இருக்கிறதுல நியூமரேட்டர் கொண்டு போகிறேன். 8 × 0.8 × 10⁻⁵ × 6.180⁴ டினாமினேட்டர் இருக்கிறதுல நியூமரேட்டருக்கு போயிடுச்சு. இப்போ நியூமரேட்டர் இருக்கிறதுல டினாமினேட்டர் கீழே வரும்போது 64 × இந்த வேல்யூ எல்லாமே, இந்த வேல்யூ எல்லாமே என்ன ஒன்றா கீழே டினாமினேட்டர் கொண்டு வரும். 64 × 120 × 15.453. இப்போ இதுக்கப்புறம் என்னென்னா கால்குலேட்டர் நீங்கள் வந்து கரெக்டாக நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னா நமக்கு எண் கிடச்சிரும். கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணும்போது நியூமரேட்டருக்கு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள், டினாமினேட்டருக்கு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். ப்ராக்கெட் ஓப்பன், 8 × 0.8 × 10⁵ × 6.180⁴ ப்ராக்கெட் க்ளோஸ் டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன், 64 × 120 × 15.453 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் நம்ம தான் வந்து 32.96. அப்போ என்னோட வேல்யூ என்னென்னா 32.96 வருது. நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ்னால நம்ம வந்து எப்பவுமே வந்து ஹோல் நம்பரில் எழுதணும். இது 32.9 வருதுனால நம்ம வந்து 33 எடுத்துக்கிறோம். அப்புறம் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ், அதாவது சுற்றுகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னா 33. அப்போ என் ஸ்மால் எண் ஈக்குவல் டு 33 எழுதிட்டோம். இந்த ரெண்டே விஷயம் தான் வந்து இந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம வந்து ஞாபகிக்க வேண்டியது. ஃபஸ்ட் இந்த கிவன் டேட்டெல்லாம் எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கேபிட்டல் டி ஈக்குவல் டு 5 × d இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டாவே ஸ்மால் டியும் கண்டுபிடிக்கணும், கேபிட்டல் டியும் கண்டுபிடிக்கணும். அதில் வந்து நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் கண்டுபிடிக்கும் போதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அதாவது ஒயருடைய டயமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கு, சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சிஎஸ்எஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒயருடைய டயமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து என் கண்டுபிடிக்கும் போது மட்டும் இந்த கிவன் டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கிவன் டேட்டாவில் வந்து ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா ஆங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் கண்டுபிடிக்கலாம். கிவன் டேட்டாவில் டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா கொடுத்துருந்தாங்கன்னா டிஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணி என் கண்டுபிடிக்கலாம். கிவன் டேட்டாவில் ஸ்டிஃப்னஸ் ஃபார்முலா கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டிஃப்னஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி என் கண்டுபிடிக்கலாம்.